நான் வந்து என்னுடைய நலனுக்காக தடுப்பூசி செலுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் என்னுடைய சுற்றுத்தார் நலனுக்காகவும் நம்மளுடைய கேபிள் டிவி சந்தாதார நலனுக்காகவும் நம்மளுடைய லோக்கல் சேனல் விளம்பரதார நலனுக்காகவும் தடுப்பூசி செலுத்திக்கிறது பெருமை கொள்கிறேன். தடுப்பூசிக்கான கருத்து வந்து மக்களிடையே கொஞ்சம் பீதியை ஏற்படுத்திட்டு இருந்தது. அதையும் மீறி இன்னைக்கு ஏராளமான மன தன்னார்வலர்கள் இளைஞர்கள் வந்து இந்த தடுப்பூசியை செலுத்துறதுக்கு ஆர்வமாக வந்திருக்காங்க. கோல்டு ஹெல்த் ஆர்கனைஸ்லேயே வந்து கோவிஷீல்டு பெஸ்ட்டுன்னு சொல்லி வந்திருக்கு. அதே போல் வந்து கோவிஷீல்டு வந்து இப்போ நம்ம வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்களும் சரி வெளியில் போகிறவங்களுக்கு வந்து கோவிஷீல்டு தான் அப்செட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ராசிபுரம் மக்கள் இது அவேர்னஸாக இருக்காங்களா? கண்டிப்பாக இருக்கிறாங்க. முந்தி வந்தப்போ வந்து நாங்களே கூப்பிட்டு போட்டுருந்தோம், எல்லோரும் வாங்க வாங்க ஊசி போட்டுக்க போட்டுக்கோங்கன்னு. இப்போ மக்கள் வந்து மீடியா மூலியமாகவும் இந்த கொரோனாவில் எல்லோரும் மாற்றுறது காரணமாகவும் அவங்களே வாலண்டியராக வந்து அவங்களே போட்டுக்கிறேன்னு வந்துக்கிறேன். எங்களால் இப்போ சமாளிக்க முடியல, பட் இருந்தாலும் வந்து சிஎம்ஓடைய இதனால் எல்லா மக்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வகையிலையும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ வந்து 18 வயசுலேருந்து 44 வயசில் இருக்கிறவங்களுக்கு போடுறாங்க. அதுலேயும் முன்களை பணியாளர்களுக்கு, ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கு, ஜவுளி கடையில் வேலை செய்கிறவங்க, அன்றாட மக்களை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்காக எல்லாத்தையும் போடுகிறாங்க. அதுக்காக இன்று வந்து செவ்வாய் சேர்ந்துகிட்டு இருக்கார்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவாக்சின் கோவிஷீல்டுன்னு ரெண்டு விதமாக வந்து ஊசிகள் இருக்குது. இப்போ எது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இருக்கும், கோவாக்சின் போடலாமா இல்லை நான் கோவிஷீல்டு போடலாமா, அது மாதிரி மக்கள் யோசிப்பாங்க, எது நீங்கள் சொல்கிறீங்க? இது வந்து கோல்டு ஹெல்த் ஆர்கனைஸ்லேயே வந்து கோவிஷீல்டு பெஸ்ட்டுன்னு சொல்லி வந்திருக்கு. அதே போல் வந்து கோவிஷீல்டு வந்து இப்போ நம்ம வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்களும் சரி வெளியில் போகிறவங்களுக்கு வந்து கோவிஷீல்டு தான் அப்செட் பண்ணிக்கிறாங்க. கோவாக்சினும் போகிறதும் தப்பு கிடையாது, ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, 1% வித்தியாசம் தாங்க. அதனால் வந்து எது போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா எது போட்டோமோ அதுதான் வந்து செகண்ட் டோஸும் போடணும். கோவிஷீல்டு போட்டால் கோவிஷீல்டு தான் செகண்ட் டோஸும் போடணும், கோவாக்சின் போட்டால் கோவாக்சின் தான் செகண்ட் டோஸும் போடணும். அது வந்து இப்போ கோவிஷீல்டு கோவாக்சின் வந்துட்டுருக்கு. முதல்ல இப்போ வந்து கோவிஷீல்டு கொஞ்சம் அதிகமாக வந்துட்டுருக்கு, அதை மூடுதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கோவிஷீல்டு வந்துடும். இதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, எல்லோரும் போட்டுக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கின்றேன். முதல்ல நான் என்ன சொல்கிறதுனா, இந்த மக்கள் தயவுசெய்து யாரும் இந்த வந்து இந்த சளி இரும்பல் காய்ச்சலாக பயந்துக்க வேணாம். உடனே பயந்து ஐயோ எனக்கு வந்துருமா வந்துருமா நினைக்கவே வேணாம். உங்களுடைய பயம்தான் முதல்ல எதிரி. அதனால் நீங்கள் எல்லோரும் நல்லா ஊட்டச்சத்து சாப்பிட்டு கபசுர நீர், நிலவம்பு கஷாயம், மற்ற பொருள் முட்டைகள், என்விகளுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு தைரியமாக இருங்க. ரொம்ப பயமாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு பயமாக தான் இருந்துச்சு, இப்போ வந்து ஓகேவாக இருக்கு. எல்லாருமே இப்போ நானே கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கையில் ஃபஸ்ட் டைம் ஊசி போடுறேன். அதெல்லாம் வந்து சின்ன வயசில் அம்மா ஊசி போட்டிருப்பாங்க அவ்வளோதான், அதுக்கப்புறம் கையில் ஊசி போட்டதே இல்லைனாலும் இப்போ திடீர்னு கையில் போடும்போது எனக்கு கொஞ்சம் பயந்தேன். பட் அந்த அப்பா வந்து கொஞ்சம் நல்லா போட்டாங்க அந்த நர்சமும், அதனால் வந்து எனக்கு பெருசாக வந்து கொஞ்சம் போட மாட்டேன். ப்ரோ நானும் ஊசியே போட மாட்டேன். ஊசியே போட மாட்டீங்களா? சரிங்களா, எல்லாருமே ஊசி போடுங்க. அதாவது முன்னே சொன்னது தான், எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போட்டு நான் ஜனநாயக கடமை ஆற்றிக்கிட்டேன் அப்படின்றீங்களே இப்படி வச்சு, அதே மாதிரி இங்கேயும் ஊசி போட்டு நான் வேக்சினேட்டட் அப்படின்னு சொல்லுங்கள், எல்லாரும் ஊசி போடுங்க. இவங்க குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா வேக்சினேட்டட் குடும்பம், ஒன் ஆஃப் த மோஸ்ட் செக்யூரஸ்ட் குடும்பம் என்று ராசிபுரம்னா அது இவங்களால இருக்கும். வேற என்னாச்சும் கொடுத்தாங்களா மாத்திரை? இது என்னாச்சும் நான்வெஜ் சாப்பிடலாமா சொல்லுவாங்க நல்லா இருக்கும். இப்போ வேக்சின் போட்டதுக்கு சடனாக என்னாச்சும் உங்கள் தலை சுத்தல மாதிரி இருக்கும் என்னாச்சும்?
தலை சுத்தல வாந்தி வருது மாதிரி வருது சொட்டிங்ஸ். அது வந்து ராசிபுரத்துக்கு சாபக்கிறது வெயிலுக்குது கை வலிக்குது கை வலிக்குது. மற்றபடி உங்களுக்கு எப்படி இருக்கு? எந்த சிம்டம்ஸ் சிம்டம்ஸ் கேட்கலீங்க? எனக்கு எந்த பெயினும் இல்லை, எது நார்மலாக நார்மலாக இருக்கு. உங்களுக்கு நார்மலாக இருக்கு? எல்லாருமே நார்மலாக இருக்கணும், நார்மலாக இருக்கும் சொல்கிறாங்க. நார்மலாக இருக்கணும்னா கண்டிப்பாக எல்லோரும் வேக்சின் போடுங்க, மறக்காமல் வந்து இங்கே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஓகே கைஸ்.